ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதேவி மெட்டல்ஸ் அண்ட் நான் உங்கள் தேவி. நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் ஆல்சோ கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இன் கேஸ் ஆஃப் கேஷ் ஆன் டெலிவரி, உங்கள் பில் அமௌண்ட் மினிமம் 1000 இருக்கணும். ஸோ அப்போ தான் நான் ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் மினிமம் பேலன்ஸ் மினிமம் அமௌண்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எனி 3 ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ஷிப்பிங் ஃப்ரீ வரும். ஸோ எப்படி வாங்கணும் டிசைட் பண்ணுறீங்களோ அப்படி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோட கிவ்அவே கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான், இந்த மாடல் தான், வெரி ஃபாஸ்ட் மூவிங். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி கோல்டு லுக்கில் இருக்கும், அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கூட அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும். ஈவன் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானே வந்து இந்த டிசைனை ஒரு 2-3 ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிருக்கேன். என்கிட்டையும் ஒன்று, எனக்குன்னு பர்சனலாக ஒன்று இருக்குது இதே மாதிரி, பட் கோல்டு இல்லை, இந்த இது 1 கிராம் மெட்டல் தான். ஸோ நானுமே நான் நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டுவர்ட்ஸ் 5000 போயிட்டுருக்கு நம்ம சேனலு. ஸோ 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறாங்க நம்ம சேனலுக்கு. அண்ட் ஒன்ஸ் நம்ம சேனலுக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 5 பேருக்கு வந்து நம்ம டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 5 பேரை செலக்ட் பண்ணி ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிட்ருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் அதில் ஒரு வின்னராக இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிவ்அவே கிஃப்ட்டை நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சஸில் லைன் இருக்க மாதிரி வரி செயின் தான், 30 இன்ச்சஸ் செயின் அன்பாலிஷ்டு, சைடில் வந்து கட்டிங் இருக்கிற மாதிரி டிசைன் தான் இது. அண்ட் சீலுமே போட்டிருக்கு இந்த செயினில், ரெடி ஸ்டாக் அவைலபிள். இந்த வீடியோவில் நான் காட்டுற செயின் எதுவுமே ஆர்டர் கிடையாது, இது எல்லாமே ரெடி ஸ்டாக் அவைலபிள் தான். ஸோ வேணுன்றவங்க இந்த செயின் அப்படியே ஒரு ஆர்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, மேல் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், ஆர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண தெரியாது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக என்னோடய பேஜுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேண்டாம், நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி அது என்னோட நல்லதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. அண்ட் நிறைய பேர் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் என்னாகுதுன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து யூஸ்வலாக இப்போது ஒரு 6 to 1 இயர் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் 3 அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க கொரியருக்கு, 3 அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் இப்போ ஒருவேளை நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, உங்கள்கிட்ட கேஷோடு நீங்கள் இல்லைன்ற மாதிரி இருந்தாலும், எனி திங் இஸ் இட், நீங்கள் உங்களுக்கு வந்து 3 சான்சஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம், செகண்ட் அட்டெம், தேர்ட் அட்டெம். இப்போலாம் அந்த மாதிரி 3 அட்டெம்ஸ் எந்த கொரியர்லையுமே பண்ணுறதில்ல. இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இல்லைனாலும் சரி, நீங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கொரியர் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. அண்ட் ஆல்சோ இப்போ உங்களுக்கு அட்ரஸ் வந்து ரீச் ஆகலை, உங்கள் அட்ரஸ் வந்து கிளியராக இல்லை ஃபர்ஸ்ட், அப்படி இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை நீங்கள் அந்த டைமுக்கு, இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் 2 நம்பர் இருக்கும் காண்டாக்ட் நம்பர், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுறதுல 1 நம்பர் எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் 1 நம்பரில் வேறு யாருக்கா பேசிகிட்ருக்கீங்கனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிள் தான் வரும். அது இல்லாமல் இப்போ ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் வெயிட்டிங் கால் செட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நம்பர் பிஸின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறப்ப 2 வாட்டி கால் பண்ணுவாங்க, 3வது வாட்டி அவங்க கால் பண்ணுற, 2 வாட்டி கூட கால் பண்ணுறாங்களான்னு தெரியல, எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதில் வந்து உடனே வந்து அந்த ப்ராடக்டை எங்களுக்கு RTO போட்டு விட்டுறாங்க. ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு 20 couriers நான் 20 parcels நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் போடுறேன் அப்படின்னா ஒன்று கூட எனக்கு ரிட்டர்ன் ஆகாது, சீரியஸாக சொல்கிறேன், ஒன்று கூட எனக்கு ரிட்டர்ன் ஆகாது. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு நான் 20 courier போடுறேன் அப்படின்னா மினிமம் 1 நாளுக்கு 1 or 2 எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடுது. ஸோ ரிட்டர்ன் வர்றதும் நான் திரும்பி உங்களுக்கு போடுறதும் ஒரு பெரிய வேலையே கிடையாது. வந்த பாசலை மறுபடியும் நான்
கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வேறு லேபிள் எடுத்து ஒட்டி நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இவ்வளோ தான் என்னோடய வேலை, எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களோட சார்ஜஸ் இருக்குல்ல, 180 நான் உங்ககிட்ட வாங்குகிறேன். அந்த 180 நான் அப்படியே கொரியருக்கு பே பண்ணிடணும். ஸோ அந்த செகண்ட் நம்ம திருப்பி மறுபடியும் அனுப்பும்போது அந்த 180 நான் மறுபடியும் பே பண்ணி அனுப்பணும். இன்னொன்று ஒன்று என்னென்னா, ஆர்டிஓன்ற பட்சத்தில் பார்சல் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கான சார்ஜை 80 ருபீஸ் எங்கிட்டேருந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் கேஷ் ஆன் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அண்ட் இன்றைக்கி நான் நாளைக்கு என்கிட்ட வந்து கொண்டு போக போகிற பார்சல் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நான் என்ட்ரி போட்டு வைக்கணும். ஸோ இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நான் இல்லைன்னு சொல்லலை, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இது இந்த கேஷ் ஆன் டெலிவரியில் இவ்வளோ இருக்குது. ஸோ ஜென்யூனாக நான் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஜென்யூனிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 மாதமாக கொஞ்சம் கொரியர்ஸ் எல்லாம் ஸ்லோவாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது என்கிட்ட இருந்து. பட் அதையுமே வந்து நான் சொல்லியிருக்கேன், வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். கஸ்டமர்ஸ்க்கு என்னோடய ரீசன் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு எந்த காலையும் அட்டன் பண்ணாமல் இருந்ததில்லை. அப்படியே ஒரு வேளை என்னோடய சூழ்நிலை அட்டன் பண்ணாமல் இருந்தேனா கூட அதுக்கான பதில் அவங்களுக்கு நான் அட்டன் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், நான் ஏன் அட்டன் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்றத நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய கஸ்டமர்ஸ் கிட்டே நான் ஜென்யூனாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கு ஜென்யூனாக இல்லை அப்படின்னா யாருமே என்னை சும்மா விட மாட்டீங்க, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ நான் உங்களை ரீச் பண்ணணும்னா கஷ்டம், உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் தவிர வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. பட் என்ன நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதனால் நான் எந்த இதுவுமே பண்ணிவிட்டு உங்களை ஏமாற்றிட்டு நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஜென்யூனிட்டி உங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்னை நம்புகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு. ஒன்லி திங், எங்கள் கையில் கேஷ் இருக்குது, ஸோ அக்கௌண்ட்டில் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் கொஞ்சம் மேக்ஸிமம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதுல எந்த கஷ்டமும் இல்லை. இன்ஃபேக்ட் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் கேஷ் ஆன் டெலிவரி தான். பட் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை, ரொம்ப ரேர் தான். அவங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கால் பண்ணும்போது அட்டன் பண்ணலை அப்படின்னா இல்லைனாலும் நாட் ரீச்சபிள் வந்தாலும் பார்சலை ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அண்டு உங்கள் அட்ரஸை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுங்க. அந்த ஒரு நம்பருக்கு 2 நம்பர் கொடுங்க. உங்களை ரீச் பண்ண முடியல நீங்கள் கொடுத்த நம்பர்லனா இன்னொரு நம்பரில் கால் பண்ணி உங்களை ரீச் பண்ணுற மாதிரி 2 நம்பராக கொடுங்க. ஸோ இது 2 மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த பார்சல்ஸும் எனக்கு ரிட்டர்ன் வராதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 pound லைக் திக்னஸ்ஸு. ஒரு சின்ன கட்டிங் ஒன்று இருக்குது இந்த செயினில். ஸோ இந்த கட்டிங்கோடு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை கட்டிங் வேண்டாம் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி கட்டிங் யாரும் கேட்குறதில்ல. பட் இதுலேயுமே இந்த கட்டிங் போட்டுமே வந்து செயின் ரெடியாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ கரண்ட் ஸ்டாக் நான் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் வைக்க மாட்டேறீங்க, ஸ்டாக் வைக்க மாட்டேறீங்கன்னு என்னை நிறைய பேர் திட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இது ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற செயின்ஸ் எல்லாமே ஸ்டாக்கு, இது இல்லாமல் இன்னும் இருக்குது. ஸோ இந்த கரண்ட் அவைலபிள் ஸ்டாக் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஸோ இது பார்ட் 1, இது இல்லாமல் பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 இருக்குது. ஸோ இருக்கிறது எல்லாமே ஒரு இந்த அடுத்த ஒரு 4-5 நாளுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ரெடி ஸ்டாக்லேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் பாலிஷ் போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தனா கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ பாலிஷ் போட்டு தான் உங்களுக்கு கொடுக்கணும். மேக்ஸிமம் பாலிஷ் போட்ட செயின்ஸ் யாரும் வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த செயின் நம்ம யூஸ் பண்ணுறது வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒன்ஸ் பாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் பாலிஷ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது யோசிச்சுட்டு நீங்கள் பாலிஷ் இல்லாமல் வாங்குங்க. அன்பாலிஷ்டு செயின் இஸ் பெட்டர் ஆல்வேஸ். நான் எல்லாருக்குமே இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். அண்டு செயினை பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் 5 முறை செயினை கழுவுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் தான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் 3-5 times நான் சொல்லுவேன். பட் 5 times நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். ஃபஸ்ட்டு 15 days எந்த காம்ப்ரமைஷனும் இல்லாமல் நீங்கள் செயினை வந்து 5 times 2 hours once விம் லிக்விட் வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள். ஒரு டைம் லெமன் போட்டால் போதும், 5 முறையும் லெமன் போடணும்னு அவசியம் இல்லை. போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ லெமன் வித் விம் லிக்விட். ஸோ இதை போட்டு தேய்ச்சி தேய்ச்சினை வாஷ் பண்ணுங்கள் ஒரு நாளுக்கு 5 முறை. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி யாருக்கும் கலர் ரிவர்ஸ் ஆகாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கலர் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த செயின் 100% உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பாடி ஹீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த செயின் வந்து உங்கள் பாடி ஹீட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஸோ அதனால் இந்த செயின் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு 2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 அவர் கம்மி பண்ணிக்கோங்க. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரோட இது அண்ட் இந்த செயினோட வாஷ் பண்ணும்போது நம்ம தண்ணியில் போடும்போது இந்த செயினோட ஹீட்டு குறைக்கும். அகெயின் இந்த செயின் நம்ம உடம்புலேருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ இதனால் நம்ம உடம்புக்கும் நல்லது அண்ட் ஆல்சோ நமக்கு கோல்ட் செயினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு செயினும் கிடைக்குது. பொறுமை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பொறுமை வேணும் நமக்கு. ஒரு விஷயத்தை நமக்கு அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான பொறுமை நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செயின் நீங்கள் பார்த்துட்ருக்க செயின் பார்த்தீங்கன்னா டபுள் டிசைனு, வக்கிப்பெரியிலே டபுள் டிசைன். வக்கிப்பெரியில் டபுள் டிசைன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வரையும் டைட்டாக இருக்கிற மாதிரி வைக்க பெரியும், 10 சென்டிமீட்டர் வரையும் லூஸாக இருக்கிற மாதிரி வைக்க பெரியும் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ்ஸு, 24 இன்ச்சஸ்ஸு அன்பாலிஷ்டு செயின் தான். இதுவுமே ரெடி ஸ்டாக் அவைலபிள். இந்த செயினில் பாலிஷ்டு பீஸும் ஒன்று ரெடியாக அவைலபிள் இருக்குது. தேங்க்யூ.